உலக கிரிக்கெட் ரசிகர்களே அவளோட எதிர்நோக்கி காத்திருந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டியானது பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம சிறப்பா முடிவுக்கு வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல் தான் பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 2024 T20 உலகக்கோப்பை தொடர்ல குரூப் ஏல இருக்கக்கூடிய இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் இன்னைக்கு உலகக்கோப்பை தொடரோட 19வது போட்டியில மோதினாங்க. இந்த போட்டியானது நியூயார்க் மைதானத்தில் தொடங்குச்சு. இந்த மேட்ச் தான் இடி மின்னலுமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்திலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சோ மேட்சுமே கொஞ்சம் லேட்டா தான் தொடங்குனது. டாஸ் வின் பண்ணாரு பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம். பவுலிங் சூஸ் பண்ணாரு, அதற்கேத்த பலன் சிறப்பாவே கிடைச்சது. தொடக்க வீரர்களா உள்ள வந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா அடுத்தடுத்து வீட்டுல இருந்தாங்க. விராட் கோலியை பொறுத்த அளவுக்கு 3 பந்துகளை 4 ரன் எடுத்து வெளியேற, கேப்டன் ரோஹித் சர்மா 12 பந்துகளை 13 ரன் எடுத்து வழக்கம் போல பாகிஸ்தானோட ஃபீல்டிங் மோசமா இருந்தாலும் கூட பந்து வீச்சுல சிறப்பாவே கம்பேக் கொடுத்தாங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்திய அணிக்கு பயம் காட்டினாங்க. மிடில் ஆர்டர்ல உள்ள வந்தாரு சிவம் டுபே, அவர் மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா 9 பந்துகள்ல 3 ரன்கள் எடுத்து இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு. ஒரு கட்டத்துல போராடிக்கிட்டு இருந்த ரிஷப் பண்ட் விக்கெட் பறி கொடுத்தாரு. மொத்தமா 31 பந்துகள்ல 42 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. அடுத்து வந்த ரவீந்திர ஜட்ஜா முதல் பாலே டக் அவுட் ஆக ஒட்டு மொத்தமா இந்திய அணியை முடிச்சுட்டாங்க பாகிஸ்தானோட வேகப்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி கட்டத்துல யாருமே எதிர்பார்க்காத வகையில ஹர்தீப் சிங் அடிச்சு விளையாண்டாரு. ஹர்திக் பாண்டியா 12 பந்துகளை 7 ரன்கள் எடுத்து வெளியேற, பும்ரா முதல் பாலே டக் அவுட் ஆனாரு. கடைசியா ஹர்தீப் சிங் 13 பந்துகளை 9 ரன்கள் எடுத்து ரன் அவுட் ஆனாரு. போராடி பார்த்த இந்திய அணி 19 ஓவர்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. மொத்தமாவே 119 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. பாகிஸ்தான் பந்து வீச்சை பொறுத்த அளவுக்கு நசீம் ஷா, ஆரிஸ் ராஃப் தலா 3 விக்கெட்டும், முகமது அமீர் 2 விக்கெட்டும், சாஹின் அப்ரிதி 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 120 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற சுலபமான இலக்கு நோக்கி பயணிச்சாங்க பாகிஸ்தான் அணி. என்னதான் அதிரடியா தொடங்கினாலும் கூட ரன்ன கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாங்க இந்திய அணி. பட் முதல் விக்கெட்டுக்கான தேடல இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் பிரேக் த்ரூ கொடுத்தாரு ஜஸ்பிரீத் பும்ரா. கேப்டன் பாபர் அசாம் 10 பந்துகளை 13 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. இருந்தாலும் இன்னொரு தொடக்க வீரரான ரிஸ்வான் நிலையா நின்னு பொறுமையாட ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா பாகிஸ்தான் ஸ்கோர் உயர தொடங்குச்சு. முதல் 10 ஓவர்கள்ல பாகிஸ்தான் அணி 57 ரன்கள் எடுத்திருந்தாங்க. 11வது ஓவர்ல தான் 2வது விக்கெட்ல இருந்தாங்க. உஸ்மான் கான் 15 பந்துகளை 13 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. இருந்தாலும் இந்திய அணிக்கு அதிகமான விக்கெட்டுகள் தேவைப்பட்டது. அந்த நேரத்துல தான் ஃபாக்கர் ஜமான் விக்கெட் பறி கொடுத்தாரு. ஃபாக்கர் ஜமான் பொறுத்த அளவுக்கு மொத்தமா 8 பந்துகளை 13 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. என்னதான் இந்தியாவுக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பயம் காட்டிக்கிட்டே இருந்தாரு முகமது ரிஸ்வான். இவரோட விக்கெட்டை எப்படா எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா இதோ நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா வந்தாரு, கிளீன் போல் பண்ணாரு. ரிஸ்வான் 44 பந்துகளை 31 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. அங்கதான் பாகிஸ்தான் அணி தடுமாற ஆரம்பிச்சாங்க. பின்னாடியே சதாப் கான் 7 பந்துகளை 4 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா கேமுக்குள்ள வந்தாங்க இந்திய அணி. குறிப்பா கடைசி கட்டத்துல இந்திய கேப்டனான ரோஹித் சர்மாவோட பவுலிங் சேஞ்சஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. பாகிஸ்தான் அணி பவுண்டரி அடிக்க முடியாம பயங்கரமா தடுமாறினாங்க. கடைசி கட்டத்துல இந்திய பந்து வீச்சாளர்கள் பிரமாதமா வீச இந்த போட்டியானது பரபரப்பான இறுதி கட்டத்தை எட்டுச்சு. இந்த அளவுக்கு இந்த மேட்ச் மாறினதுக்கு முக்கிய காரணம் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்ற ஒரு மனுஷன் தான். பரபரப்பான கடைசி கட்டத்துல இப்திகார் அகமது 9 பந்துகள் 5 ரன்கள் எடுத்து வெளியேற பாகிஸ்தான் வெற்றிக்கு கடைசி ஒரு ஓவர்ல 18 ரன்கள் தேவைப்பட்டது. அந்த நேரத்துல தான் விக்கெட் பறி கொடுத்தாரு இமாத் வசின். மொத்தமா 23 பந்துகள்ல 15 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. கடைசி வரைக்கும் போராடியுமே பாகிஸ்தான் அணியால 113 ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது 7 விக்கெட் இழப்புக்கு. இதனால இந்திய அணி 6 ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. குறிப்பா ஜஸ்பிரீத் பும்ராவோட பந்து வீச்சை பாராட்டியே ஆகணும். இந்தியாவோட பந்து வீச்சை பொறுத்த அளவுக்கு பும்ரா 4 ஓவர்கள் பந்து வீசி 14 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்கள் பந்து வீசி 24 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ஹர்ஷ்தீப் சிங், அக்சர் பட்டேல் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவை பொறுத்த அளவுக்கு லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றதுல நான் கில்லி அப்படிங்கறத திரும்ப ஒரு தடவை நிரூபிச்சிருக்காரு. சரி ஓகே, நீங்களும் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்திய அணியோட ஹார்ட் ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.